நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் தயார். நைனா தீவு வடக்கு பகுதியில் வீசிய மினி சூறாவளி. மீண்டும் இந்தியா பயணமாகின்றார் பசில், மோடியை சந்திப்பாரா? கடலில் மூழ்கிய இரு மீனவர்கள். இலங்கையில் திடீரென அதிகரித்து ஒமிக்ரான் தொற்றாளர்கள். பால்மா பொதிகளின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ள புதிய செயலி. இரண்டாயிரத்தி 2022 ஆண்டு ராஜபக்ஷவினரின் ஆண்டு அல்ல எனவும், அது நமது தரப்பினரின் அரசாங்கம் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். பேரூர் வழியில் நேற்று தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்தும் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ராஜித சேனாரத்ன, நாட்டு மக்களுக்கு மூன்று வேளை உணவை வழங்கி, நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நயினாதீவு வடக்கு பகுதியில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி தாக்கத்தினால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 14 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி படிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்து மாலையுடன் கூடிய காலநிலை நிலவுகின்ற நிலையில், நேற்று மாலை வேலணை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நயினாதீவு வடக்கு J35 கிராம சேவகர் பிரிவில் வீசிய மினி சூறாவளியின் தாக்கத்தினால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 14 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 3 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ மீண்டும் இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார். எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையில் குஜராத்தில் நடைபெறவுள்ள மாநாடு ஒன்றில் நிதியமைச்சர் பங்கேற்கவுள்ளார். இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன வெளிவிவகார அமைச்சர் வேங் ஜி இலங்கைக்கான விஜயத்தை முடித்துக் கொண்டதன் பின்னர் பசில் ராஜபக்ஷ இவ்வாறு இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் மாதம் பசில் ராஜபக்ஷ இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த போதிலும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முடியவில்லை. இந்த நிலையில் பசில் சிறு இடைவெளியில் 2வது தடவையாகவும் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காத்தாங்குடி கடலில் நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற சிறிய மீன்படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் அதில் சென்ற இரு மீனவர்களும் உயிர் தப்பிய நிலையில் கரையை வந்தடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த இரு மீனவர்களும் காலை 6 மணிக்கு காத்தாங்குடி ஏத்துக்கால் கடலுக்கு சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இதன்போது கடலில் சுழல்காற்று ஒன்று திடீரென வீசியதால் அந்த மீன்பிடி படகு கவிழ்ந்த நிலையில் அதில் சென்ற இரு மீனவர்களும் கடலில் மூழ்கிய நிலையில் அம்மீன்பிடி படகில் தொங்கிக் கொண்டிருந்தனர். இதனை அறிந்த கரையில் நின்ற மீனவர்கள் மீன்பிடி படகொன்றில் கடலுக்கு சென்று குறித்த இரு மீனவர்களையும் காப்பாற்றிக் கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் மேலும் 41 ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்தீப ஜீவந்தர தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மரபணு பரிசோதனையில் மேற்படி ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதற்கு மேல் நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரான் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 45 அதிகரித்துள்ளது. எனவே முடிந்தவரை மிக விரைவாக செயலூக்கி தடுப்பூசிகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை அவர் கோரியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மா பொதிகளின் விலைகள் இன்று முதல் மீள அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 400 கிராம் பால்மா பொதியொன்று 60 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி 400 கிராம் பால்மா பொதியொன்றின் புதிய விலை 540 ரூபாவாகும். அத்துடன் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 150 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மா பொதியொன்றின் விலை 1345 ரூபாவாகும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டது. புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபை மற்றும் சுகாதார அமைச்சு என்பன இணைந்து புதிய செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன.
பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களை கண்டறிவதற்காக கைத்தொலைபேசியில் புதிய செயலியொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் வைத்தியர் ஷாமதி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் தயார். நைனா தீவு வடக்கு பகுதியில் வீசிய மினி சூறாவளி. மீண்டும் இந்தியா பயணமாகின்றார் பசில், மோடியை சந்திப்பாரா? கடலில் மூழ்கிய இரு மீனவர்கள். இலங்கையில் திடீரென அதிகரித்து ஒமிக்ரான் தொற்றாளர்கள். பால்மா பொதிகளின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ள புதிய செயலி.